வணக்கம் நண்பர்களே. 2021 சட்டமன்ற தேர்தல் மிக சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது. இன்றைய தேடலில் அரசியல்களம் சார்ந்த தொகுப்பினை தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பதை விட முன்கூட்டியே நடக்க உள்ளது. பிரச்சாரத்தை முழுவீச்சில் முன்னெடுப்பதற்கு முன்பாக தோழமை கட்சிகளுக்கு இடையில் தொகுதிகளை பங்கிட்டு கொள்ள வேண்டும். இது மிக கொந்தளிப்பான அரசியல் நடவடிக்கை. தொகுதி பங்கீடு காலத்தில் கூட்டணிகள் உடைவது, மாறுவது, புதிய கூட்டணிகள் உருவாவது ஆகிய அதிரடி காட்சிகள் இடம்பெற்றதுண்டு. தேர்தல் நிதி, எந்த சின்னத்தில் போட்டியிடுவது போன்ற பிரச்சனைகளின் அடிப்படையில் முரண்பாடுகள் தோன்றும். சில கட்சிகளுக்கு கடைசி நேரத்தில் அணி மாறி முதன்மை கட்சிகளை திணறடிக்கும் உள்நோக்கம் இருக்கும் என்ற குற்றச்சாட்டும் உண்டு. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்பதில்தான் அடிக்கடி முரண்பாடுகள் ஏற்படும். சிறிய கட்சிகள் தாங்கள் நியாயமாக நடத்தப்படவில்லை என்று புகார் கூறும். தங்கள் பலத்துக்கு மீறி எதிர்பார்ப்பதாக சிறிய கட்சிகள் மீது பெரிய கட்சிகள் புகார் கூறும். சரி தோழர்களே, இப்போது அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 23 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த 23 தொகுதிகள் குறித்த உத்தேச பட்டியலை பாமக தலைவர் ஜி கே மணி அதிமுக தலைமையிடம் நேற்று அளித்துள்ளார். நேற்று சென்னையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் எந்தெந்த தொகுதிகளை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்குவது என்பது குறித்து பாமக தலைவர்கள் மற்றும் அதிமுக தலைவர்கள் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையின் போது பாமக போட்டியிட விரும்பும் 23 தொகுதிகள் குறித்த பட்டியல் வழங்கப்பட்டது. அந்த பட்டியல் பின்வருமாறு: கும்மிடிப்பூண்டி, திருத்தணி, வேளச்சேரி, செங்கல்பட்டு, திருப்போரூர், சோளிங்கர், ஆற்காடு, ஓசூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பெண்ணகரம், ஆரணி, கலசப்பாக்கம், அணைகட்டு, திண்டிவனம், விக்கிரவாண்டி, சங்கராபுரம், மேட்டூர், வீரபாண்டி, குன்னம், ஜெயங்கொண்டான், பன்ருட்டி, நெய்வேலி, காட்டுமன்னார்கோவில். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு குறைந்த தொகுதிகள் தான் ஒதுக்கப்பட்டு உள்ளது என்பதால் வெற்றி வாய்ப்புள்ள அனைத்து தொகுதிகளையும் பாமகவுக்கு வழங்க அதிமுக முடிவு செய்துள்ளதாகவும், எனவே இந்த பட்டியலில் உள்ள அனைத்து தொகுதிகளும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. பொறுத்து இருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த ஒரு அரசியல் களத்தில் சந்திப்போம். நன்றி.